இப்னு காதர் தம்மாமிலிருந்து கேட்குறாங்க, நான் உம்ரா முடித்து விட்டு சவுதியில் இருக்கிறேன். கேள்வி என்னவென்றால், என் சகோதரி உடலம் சரியில்லாமல் இருக்கிறார்கள், அவருக்காக நான் உம்ரா செய்யலாமா? சிலர் செய்யலாம் என்கின்றனர், சிலர் செய்யக்கூடாது என்கின்றனர், தங்கள் சரியான விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த விஷயமாக நிறைய தடவை நம்ம ஆன்லைனில் பதில் சொல்லி இருக்கிறோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படையை நம்ம வழங்கி கொள்ளணும். என்ன வழங்கணும்னு கேட்டால், ஒருவருக்காக இன்னொருவர் செய்கிற விஷயம் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஹஜ்ஜை செய்யலாம்னு மார்க்கத்தில் இருக்கிறது. ஏன்னாட்டால் ஹஜ்ஜு கட்டாய கடமை, கடமை ஆகியிருந்தால் உங்கள் தாயாருக்கு ஹஜ்ஜு கடமை ஆகிடுச்சு, அந்த ஹஜ்ஜை செய்யாமல் மூத்தா போனால் எல்லாம் கேள்வி கேட்பான். அல்லது உங்கள் தாயார் வந்து ஹஜ்ஜு செய்வதாக ஒரு நேர்ச்சை பண்ணிட்டாங்க, நேர்ச்சை பண்ணிட்டால் கடமையாகி போயிடும். அப்போ அந்த நேர்ச்சியை நிறைவேற்றாமல் நினைஞ்சிட்டாங்க, மூத்தா போயிட்டாங்கன்னா அவங்க தண்டிக்கப்படுவாங்க. அதை நினச்சி என்ன செய்யலான்னு கேட்டால், அவங்களுக்காக வேண்டி அவங்களுக்கு இப்போ செய்ய முடியலை, நீங்கள் செய்யலாமான்னு கேட்டால், ஹஜ்ஜு செய்வதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. எப்படி இருக்குதுன்னு கேட்டால், புகாரியில் 1513 ஹதீஸ், ஒரு பெண்மணி ரசூலாட்ட வர்றாங்க, வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன ஃபரீதத் அல்லாஹி அலா இபாதி ஃபில் ஹஜ்ஜி, அல்லாஹ் வந்து அடியாருக்கு கடமையாக்குன ஹஜ்ஜி என்கிற கடமை வந்து அதரக்கத்து அபி, என் தகப்பனாருக்கு ஏற்பட்டு விட்டது, ஷேகன் கபீரா, அவர் தள்ள முதிய வயசுடையவராக இருக்கிறார், லா எஸ்புதல ராகிலத்தி, ஒட்டகத்தில் ஏறி கூட உட்கார முடியாது, உளுந்துருவார், இந்த ஒரு கண்டிஷனில் அவர் இருக்கிறார். அப்போ அஃப அஹுஜு அன்ஹு, அவருக்காக வேண்டி நான் ஹஜ்ஜி செய்யலாமா? அவருக்கு ஹஜ்ஜி கடமை, ஆனால் கடமையான ஹஜ்ஜி அவருக்கு செய்ய கடமைன்னா முன்னாடி ஆகியிருக்கும், இந்த தள்ளாத வயசில் தான் கடமையாகாது, அதுக்கு முந்தைய கடமை ஆகியிருக்கும், இப்போ தள்ளாத வயசு வரைக்கும் வந்துட்டார், இப்போ அவர் கடமைக்கு அவருக்காக செய்யலாமான்னு கேட்கும் பொழுது ரசூலா என்ன செய்கிறாங்கன்னா, நாம் செய், இது ஹஜ்ஜத்தில் இதாக கடைசி ஹஜ்ஜில் நடந்த ஒரு சம்பவம். அப்போ தகப்பனாருக்கு வந்து ஹஜ்ஜி கடமையாயிருச்சு, ஆனால் செய்ய முடியாமல் இருக்கிறாரு, வந்து ஒட்டகத்தில் ஏறி உட்கார முடியாது, அப்போ நடந்து கூட வர முடியாது, அப்போ அவருக்காக வேண்டி நான் செஞ்சிடலாமான்னு ஒரு பெண்மணி கேட்குறாங்க, தாராளமாக செய்யுங்கிறாங்க. அப்போ என்ன வழங்குகிறோம், நம்முடைய உறவினர்களுக்கு ஹஜ்ஜி கடமையாக இருந்து அதை செய்ய முடியாமல் இருந்தால் அவங்களுக்காக நம்ம செய்யலாம். இது புகாரில் 1513 ஹதீஸில் இருக்குது. இன்னொரு ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்னென்னு கேட்டால், ஒரு அம்மா வர்றாங்க, வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல்லாட்ட, இன்ன உம்மி நதர தன் தகுஜ, என் அம்மா வந்து ஹஜ்ஜி செய்வதாக நேர்ச்சை பண்ணியிருந்தார், புலம் தகுஜ ஹத்தா மாத்தது, ஹஜ்ஜி செய்யாமல் மூத்தா போயிட்டாங்க, அஃபா ஹுஜ் அனுஹா, அவர் சார்பாக நான் ஹஜ்ஜி செய்யலாமா? அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நாம் செய், ஹஜ்ஜி செய் என்று சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு லாஜிக்கையும் சொல்கிறாங்க. என்ன லாஜிக் சொல்கிறாங்கன்னா, அர ஐத்தி லவ்கான் அலா உம்மிக்கு தைனுன், உங்கள் அம்மாவின் மீது ஏதாவது கடன் இருந்தால், அ குந்தி காலியத்தன், நீ தானே நிறைவேற்றுவே, உங்கள் அம்மா வந்து யார்ட்டையா கடன் வாங்கிட்டாங்க, அதை யார் கொடுப்பீங்க, நீ தானே கொடுப்பேன், அப்போ ஃபக்லுல்லாக அல்லாஹ் விஷயத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, நிறைவேற்றுங்க, அல்லாஹ்வுடைய கடன் வந்து நிறைவேற்றுவதற்கு ரொம்ப உரிமை படைத்தது, உங்கள் அம்மா கடன் வச்சாங்கன்னா அந்த கடன் நீ நிறைவேற்றியில, இது அல்லாஹ் செய்கிற கடன், அந்த ஹஜ்ஜை செய்யாமல் மூத்தா போயிட்டாங்க, நீ செய் அப்படிங்கிறாங்க. அப்போ உன் தாயின் மீது கடன் இருந்தால் நீ தான் செய்வாய் என்ற காரணத்தினால் நீ ஹஜ்ஜை செய்யின்ட்டாங்க. இதெல்லாம் ஹஜ்ஜிக்கு உள்ள ஒரு ஆதாரம். அடுத்ததாக வந்து, இது தாய்க்கு தான் செய்யணும், தகப்பனுக்கு தான் செய்யணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது, சகோதரி சகோதரி உறவினருக்கெல்லாம் கூட செய்யலாம். அது எங்கே வருதுன்னா, புகாரியில் 6699 ஹதீஸில் வருகிறது. ஒரு மனிதர் ரசூலாட்ட வர்றார், வந்து இன்ன உஹுத்தி, என் சகோதரி கது நதரத்து அந்த ஹுஜ்ஜ, ஹஜ்ஜி செய்ய நேர்த்தி செய்து விட்டார். அதில் வந்து அம்மாண்டு வருது, பொம்பளை கேட்டு வந்ததில், ஒரு ஆம்பளை கேட்குறதுல எப்படி வருதுன்னு கேட்டால், என் சகோதரி வந்து ஹஜ்ஜி செய்வதாக நேர்த்தி செஞ்சு விட்டு அதை செய்யாமலே மூத்தாகிவிட்டார் அப்படின்றவுனை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவர் மீது கடன் தான் நீ தான் நிறைவேற்றுவே, ஆமாம், அப்போ போய் செய்யி, அல்லாஹ்வுடைய கடன் நிறைவேற்றணும் அப்படிங்கிறாங்க. அப்போ சகோதரிக்கு செய்யலாம், தாய் யா எந்த உறவினருடைய கடனை நீங்கள் நிறைவேற்றுவீர்களோ அவங்களுக்காக நீங்கள் என்ன செய்யலாம், அவங்க ஹஜ்ஜி கடமையாக இருந்து செய்யாமல் இருந்தால் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றலாம், நோன்பு கடமையாக இருந்து செய்யாட்டி நோன்பை நிறைவேற்றலாம்னு வருது. இது இதில் வந்து என்ன செய்யணும், ஹஜ்ஜி பிரச்சனைக்கு ஆதாரம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து உம்ராவுக்கு இருக்குதா என்று கேட்டால், உம்ராங்கிறது கட்டாய கடமையா, கடமை கிடையாது. உம்ரா செய்யட்டால் கேள்வி கேட்பானா, கேள்வி கேட்க மாட்டான், ஹஜ்ஜிக்கு தான் கேள்வி கேட்பான். உம்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஹதீஸ் வருது, உம்ராவுக்கு சொல்கிற மாதிரி எப்படி வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்ட்ட ஒருத்தர் வர்றார், வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, இன் அபி ஷேகுன் கபீருன் லா எஸ்தீவுல் ஹஜ்ஜ உலல் உம்ரா,
என் தகப்பனாருக்கு ஹஜ்ஜும் செய்ய முடியாது, உம்ராவும் செய்ய முடியாது, பிரயாணமும் செய்ய முடியாது அப்படி இருக்கிறாரு, நான் என்ன செய்யன்ற உடனே ஹுஜ்ஜா அன் நபிக்க வாத்தமீர், உன் தந்தையின் சார்பாக நீ ஹஜ்ஜும் செய்யி உம்ராவும் செய்யி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு திருமதியில் வரக்கூடிய 832 ஹதீஸில் 852 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், ஹஜ்ஜும் செய்யி உம்ராவும் செய்யுங்கிறாங்கல்ல, இதை வச்சுக்கிட்டு உம்ரா செய்யலான்னு சில பேர் என்ன செய்வாங்க, வாதிடுவாங்க. இவர் கேட்டது வந்து தனி உம்ராவை பற்றி கேட்கலை. ஹஜ்ஜில் மூணு வகை இருக்குல்ல, ஹஜ்ஜி செய்வதாக இருந்தால் வெறுமனே ஹஜ்ஜை மட்டும் செய்கிறது, அதுக்கு இஃப்ராதுன்னு பேர். அல்லது என்ன செய்கிறதுன்னு கேட்டால், ஹஜ்ஜை உம்ராவையும் சேர்த்து செய்வது, அது கிரான் என்று பெயர். ஒரு இஹ்ராமில் அல்லது ஒரு இஹ்ராமில் உம்ரா செஞ்சு முடிச்சுட்டு ஒரு பயணத்தில் போய் உம்ரா செஞ்சு முடிச்சு விட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட்டாக இருந்துட்டு அப்புறமேலே ஹஜ்ஜுடைய நாள் வந்த உடனே இஹ்ராம் கட்டி ஹஜ்ஜி செய்வது, இது தமத்துன்னு சொல்கிறேன். அப்போ ஒரு வகையான ஹஜ்ஜில் வந்து ஹஜ்ஜி மட்டும் செய்வாங்க, ரெண்டு வகையான ஹஜ்ஜில் வந்து ஹஜ்ஜோட உம்ரா கலந்துருக்கிறது. அவர் கேட்டது ஹஜ்ஜோட உம்ரா பற்றி கேட்குறாரு, ஹஜ்ஜும் உம்ராவும் செய்ய முடியாதுங்கிறாரு. அப்போ ஹஜ்ஜி உம்ராவை சேர்த்து செய்யும் பொழுது உம்ராவும் சேர்த்து செய்யலாம். நீங்கள் உன் தகப்பனார் ஹஜ்ஜி கடமையாக இருக்குது, அவர் செஞ்சால் என்ன செய்வார், வந்து ஹஜ்ஜையும் செய்வார் உம்ராவையும் செய்வார்ல, அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், ஹஜ் உம்ராவை செஞ்சுட்டு ஹஜ்ஜையும் சேர்த்து செய்யுங்க. அதுதான் இந்த ஹதீஸில் இருக்குது. வெறும் உம்ரா செஞ்சதுக்கு ஆதாரம் இருக்கான்னா அதுக்கு ஆதாரம் கிடையாது. ஏன்னு கேட்டால், உம்ராங்கிறது ஒருத்தர் கடமையே இல்லை. என்ன வார்த்தை ரசூலை யூஸ் பண்ணுறாங்க, உன் தாயார் கடன்பட்டால் நீ தான் நிறைவேற்றுவாய், உன் சகோதரி கடன்பட்டால் நீ தான் நிறைவேற்றுவாய். கடன்டா கடமை தான் காட்டுது. இது என்ன கடனா, உம்ரா செய்கிறது கடனா, அல்லாஹ் கொடுக்க வேண்டிய கடனா? செஞ்சா கூலி செய்யாட்டி ஒன்றும் இல்லை, ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் செய்யாட்டி தண்டனை. அப்போ ஹஜ்ஜு என்பது தான் அல்லாஹ்வுக்குரிய கடனை தவிர, சுண்ணத்தான நோம்பு எங்கள் அம்மா வைக்கலன்னு வைக்கலாமான்னு வைக்கக்கூடாதுங்க, அது கடன் கிடையாது. கட்டாய கடமை தான் அல்லாஹ்வுக்குரிய கடன். அல்லாஹ்வுக்குரிய கடன்கிற வார்த்தையை தான் எல்லா இடத்துல ரசூலுல்லாஹ் யூஸ் பண்ணுறாங்க. அது அதிசயம்லாம். அப்போ கடன் என்பது எதை குறிக்கும் என்றால், கண்டிப்பாக செய்ய வேண்டியதை தான் குறிக்கும். அப்போ ஹஜ்ஜு நீங்கள் செய்யலாமே தவிர, அதில் ஹஜ்ஜோடு சேர்த்து அவங்களுக்காக வேண்டி உம்ராவை செய்யலாம். ஹஜ்ஜி கடமை யாருக்கு செய்யலைன்னு கேட்டால், ஒரு ஹஜ்ஜி ப்ளஸ் உம்ரா சேர்த்து செய்வோம்ல, கிரான் முறையிலையோ தமத்து முறையிலையோ அந்த ஹஜ்ஜி உம்ரா சேர்த்து செய்யலாம். அப்படி வெறும் உம்ரா செய்யலாமான்னா அதே அவங்களுக்கு தேவையில்லாத வேலை, அவருக்கு கடமை இல்லை, அவரே எல்லாம் கேட்க மாட்டேன், நீ இருந்தால் நீ போய் எதுக்கு செய்யணும், அதுக்கு பிதாத்தா போயிடும். அது சில ஆதாரம் இல்லாமல் செஞ்சால் அதுதான் விஷயம்.